ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிதா சமையல். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு. அதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 200 கிராம், சின்ன வெங்காயம் 100, பச்சை மிளகாய் 3, தக்காளி 3. தாளிப்பதற்கு தேவையான பட்ட வகைகள்: அடுத்து தேங்காய் கால் மூடி, சின்ன வெங்காயம் 10, புதினா கொத்தமல்லி சிறிது, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க. அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், புதினா மல்லித்தழை சிறிது, மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் அரைத்து வச்சுக்கிறணும். பட்டை சிறிது 2 அதில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறணும். விழுதா நல்லா விழுதா அரைச்சிக்கிறணும். 12 seconds later. அரைச்சாச்சு. அடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சாச்சு. ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய், சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் காய்ந்ததும் தாளிக்கிற பட்டை வகைகளை போடணும். அடுத்து சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். A few moments later. அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து தக்காளி, நல்லா பொன்னிறமாக வர வர வதக்கணும். A few moments later. தக்காளி வதங்கிருச்சு. இஞ்சி 2 ஸ்பூனு, இஞ்சி பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, பூண்டு 2 ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நல்லா பச்சை வாசனை போகும் வரை வதக்கணும். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா வாசமாக இருக்குது. அடுத்து கருவேப்பிலை. அடுத்து சிக்கன், சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதக்கினா தான் அதோடய டேஸ்ட்டு கிடைக்கும்.
அடுத்து அரைத்து வைத்த தேங்காய் விழுது. நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். சால்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். நான் வீட்டிலே அரைத்து வைத்த மிளகாய் பொடி அதை 2 ஸ்பூன் போடணும். எல்லாம் கலந்து அரைச்சது. நல்லா சுருள சுருள வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது. A few moments later. செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து மூடி வச்சுருங்க. 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துருச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.